அனுமதி கொடுப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை என்று மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் மிக தெளிவாக தெரிவித்திருக்கின்றார். ஸோ மக்களுக்கு நேற்றிலிருந்து ஒரு மார்ஷியல் லா, ஒரு இராணுவ சட்டம் இருந்தால் எப்படி இருக்குமோ அது போன்ற தமிழ்நாட்டில் ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருந்தது. நம்முடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய கோபாலபுரத்தில் வேணுகோபால் சுவாமி கோயிலில் மக்களுடைய அன்பையெல்லாம் ஏற்றுக்கொண்டு இங்கே வந்திருக்கின்றோம். குழந்தை ராமனுடைய பிராண பிரதிஷ்டை நிகழ்வை இங்கிருந்து பார்ப்பதற்காக. சகோதர சகோதரிகளே, கடந்த 3 நாட்களாக தமிழகத்தில் எல்லா இடத்திலும் கூட ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு குறிப்பாக இன்று நடக்கக்கூடிய பிராண பிரதிஷ்டை நிகழ்வை தடை செய்வதற்கு பல முயற்சிகள் எடுத்தார். ஹெச்ஆர்என்சி அறநிலைத்துறை ஓரலா யாருக்கு இதை போடாதீங்கன்னு சொன்னாங்க, பர்மிஷன் கொடுக்காதீங்கன்னு. காவல்துறை ரிட்டனில் அனுமதி இல்லை என்று பல இடத்துல ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ மக்களுக்கு நேற்றிலிருந்து ஒரு மார்ஷியல் லா, ஒரு இராணுவ சட்டம் இருந்தால் எப்படி இருக்குமோ அது போன்ற தமிழ்நாட்டில் ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருந்தது. நேற்று நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நம்முடைய மாநில செயலாளர் சகோதரி வினோஜ் பி செல்வம் அவர்கள் ஒரு எமர்ஜென்சி ரெட் பெட்டிஷனை நம்முடைய மாண்புமிகு உச்சநீதிமன்றத்திற்கு மூவ் பண்ணி எமர்ஜென்சி ஹியரிங் கேட்டிருந்தோம். அது இன்று காலை முதல் ஹியரிங்காக ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா அவர்களுடைய பெஞ்சுக்கு அது வந்திருந்ததுங்க. அதே நேரத்தில் குரூப் ஆஃப் பெட்டிஷனர்ஸ் நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போயிருந்தாங்க. அதுவும் கூட நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களுடைய சேம்பரில் இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு ஹியரிங் நடந்துச்சு. உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு மிக தெளிவு, உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு மிக தெளிவு. இன்று யாரும் யாரையும் தடை செய்ய முடியாது. அனைத்து இடத்திலும் கூட ராமபிரானுடைய அந்த நிகழ்வு, பிராண பிரதிஷ்டை நிகழ்வை மக்கள் கண்டு கழிக்கலாம். குறிப்பாக கோவில்கள், தனியார் கோவில்களுக்கு யாரும் அனுமதி பெற தேவையில்லை, அனுமதி கொடுப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை என்று மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் மிக தெளிவாக தெரிவித்திருக்கின்றார். தனியார் கோவிலில் நடத்தக்கூடிய நிகழ்வு, தனியார் மண்டபத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு, பஜன்ஸ், பிரேயர், அதையெல்லாம் தாண்டி அன்னதானம் எதாக இருந்தாலும் கூட நீங்கள் செயல்படுத்தலாம். ஒருவேளை கூட்டம் அதிகமாக வந்து தனியார் கோவில், தனியார் மண்டபத்துக்கு மக்கள் வெளியே இருந்தாங்கன்னா காவல்துறை ரெகுலேட் பண்ணி டிராஃபிக்கை ரெகுலேட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற தீர்ப்பு மிக தெளிவாக இருக்குது. ஒருவேளை அறநிலைத்துறை நடத்தக்கூடிய கோவில்களில் இன்று இந்த நிகழ்வு நடந்தனா அறநிலைத்துறையினுடைய செயல் அலுவலருக்கு தகவல் தெரிவிக்கணும், இந்த மாதிரி இந்த நிகழ்வு நடத்துகிறோம் அப்படின்னு. இது வந்து மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு மிக மிக தெளிவாக மாநில அரசு 3 நாட்களாக செய்த தவறுக்கெல்லாம் ஒரு சாட்டடியாக அமர்ந்திருக்கிறது. அதே போல் உச்சநீதிமன்றம் ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா அவங்க பெஞ்சுக்கு வந்த பொழுது மிக தெளிவாக அவங்க சொன்னாங்க, இது வந்து Article 32 ஒருத்தருடைய ஃபண்டமெண்டல் ரைட், ரிலீஜியஸ் ஃபண்டமெண்டல் ரைட், அது வயலேட் பண்ணது. மாநில அரசு சார்பாக ஆஜராகியிருந்த திரு ஏஏஜி அவங்க சொல்லியிருந்தாங்க, இல்லை நாங்கள் அந்த மாதிரி ஆர்டரே போடல, நாங்கள் இந்த மாதிரி பேன் ஆர்டரே கொடுக்கல அப்படின்னு. அதற்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஆஜராகியிருந்த வழக்கறிஞர்கள் அங்கே வந்து பல போலீஸ் ரெக்கார்டை காமிச்சிருந்தார். தமிழ்நாடு முழுவதுமே கிட்டத்தட்ட ஒரு 30-40 இடத்திற்கு மேலே எங்கள் கையில் நாங்கள் நேற்று நைட்டு சேகரித்த போலீஸ் பேன் ஆர்டரை கொடுத்த பொழுது அந்த பேன் ஆர்டரை படித்து காட்டினாங்க. அதில் ஒரு பேன் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, அதனால் இந்த கோயிலில் நீங்கள் திரையிடக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் இருந்துச்சு. அதற்கு ஜஸ்டிஸ் திபாங்கர் தத்தா மிக தெளிவாக சொல்லியிருந்தார்கள், அதை உண்மையாக இருந்தால் நிச்சயமாக இந்த கோர்ட்டு இதை மிக கம்பீரமாக இதை எடுக்கும், நாங்கள் இதை விடப்போவதில்லைன்னு சொன்னாங்க. அதன் பிறகு மாநில அரசு உத்தரவாதம் கொடுத்தாங்க, எங்கேயும் நாங்கள் தடை செய்ய போவதில்லை என்று உத்தரவாதம் கொடுத்தாங்க. ஆனால் மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள், எங்கேயும் யாரையும் யாரும் தடை செய்ய முடியாது. அதே நேரத்தில் போலீஸ்க்கு ரெகுலேட் பண்ணுறக்கு உரிமை இருக்குது. அடுத்த வார திங்கக்கிழமை மறுபடியும் உச்சநீதிமன்றம் ஏதாவது ஒரு கோயிலில் தமிழ்நாடு அரசு, காவல்துறை, அறநிலைத்துறை ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை தனி பெட்டிஷனாக எடுத்து, பேட்ச் பெட்டிஷன் எடுத்து அடுத்த வரக்கூடிய திங்கக்கிழமையில் நாங்கள் விசாரிப்போம். ரிஜெக்ட் பண்ணதை ஏதாச்சும் Article 32 ஃபண்டமெண்டல் ரைட்டை வயலேட் பண்ணியிருந்தால் மிக கடுமையாக வருவோம் என்று உச்சநீதிமன்றமும் கூட தமிழக அரசுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இந்த அளவுக்கு நிலைமை வந்திருக்கு. நம்முடைய மாண்புமிகு மத்திய அமைச்சர் திரு நிர்மலா சீதாராமன் அவர்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு தனியார் கோவிலில் இருக்கக்கூடிய அந்த எல்இடி ஸ்கிரீனை காவல்துறை அத்திமீறி அகற்றியிருக்கிறாங்க. அதன் பிறகு மறுபடியும் சண்டை போட்டு ஒரு நிதியமைச்சர் பங்கேற்கக்கூடிய நிகழ்வில் அந்த ஸ்க்ரீனை கொண்டு வந்து வச்சிருக்கோம். காலையில் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் மாண்புமிகு ஆர் என் ரவி அவர்கள் ஒரு அறநிலைத்துறை நடத்தக்கூடிய கோயிலுக்கு போகும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய பய உணர்வை பற்றி சொன்னாங்க. ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் அன்பு வேண்டுகோள், 12:20 அனைத்து இடத்திலும் கூட நீங்கள் திட்டமிட்டபடி அதை நடத்தலாம், யாரும் யாரையும் தடை செய்ய முடியாது, மக்களுக்கு உணவளிக்கலாம், பஜன் பண்ணலாம், தீர்த்தனைகள் பாடலாம், கோவிலில் சிறப்பு அபிஷேகங்கள் வைக்கலாம், யாரும் யாரையும் தடுக்க முடியாது. அறநிலைத்துறை கோவிலாக இருந்தால் தகவல் தெரியுங்கள், தனியார் கோவிலாக இருந்தால் தனியார் மண்டபம், தனியார் பள்ளிக்கூடம்,
நிறைய நிகழ்வுகள் நிறைய வீதியில நடத்துறாங்க தெருவுல நடத்துறாங்க சொசைட்டில நடத்துறாங்க அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்க்குள்ள நடத்துறாங்க எங்கேயும் நீங்கள் அனுமதி பெற வேண்டிய அவசியம் இல்லை என்பதை உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நேரத்துல நாங்க போட்ட அந்த எமர்ஜென்சி ரிட் பெட்டிஷனை மிக முக்கிய ரிட் பெட்டிஷன் எடுத்து இன்னைக்கு காலையில முதல் ஹியரிங்கா கேட்ட உச்சநீதிமன்றத்திற்கு எங்களுடைய தாழ்மையான வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவித்து அதே நேரத்துல ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முக்கியமான தீர்ப்பை கொடுத்த சென்னை உயர்நீதிமன்றத்திற்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அவசர அழைப்புக்காக இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் சார் இப்போ குழப்பமான சூழல் ஏற்படுவதற்கான காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க சார் நான் நேத்து ஒரு ட்வீட் போட்டிருந்தேன் சார் ஒரு ஏடிஜி லா ஆர்டருக்கு அவர் சார்பா அவருக்கு சார்பா அவருடைய டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி எஸ்பிஸ்னுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு மெசேஜ் போடுறார் நான் சேலஞ்ச் பண்ணியிருந்தேன் நீங்க இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் நான் ஃபுல்லா வாட்ஸ்அப் கான்வர்சேஷன் ரிலீஸ் பண்றேன் அதை நீங்கள் படித்தாவே தெரியும் இமேஜினேட்டிவ்லி கிரியேட்டிவ்லி அதை தடுங்க இது காவல்துறை வேலைங்களா உங்களுடைய மூளையெல்லாம் பயன்படுத்தி இதை தடுங்கன்னு ஒரு மாநிலத்தினுடைய போலீஸ் உயர் அதிகாரிகள் ஒரு எஸ்பியினுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் போடுறாங்க இது ஒரு பக்கம் அறநிலைத்துறை அதிகாரியினுடைய பேர் போட்டு எந்த கோவில் போட்டு ஆடியோ கான்வர்சேஷன் ரிலீஸ் பண்ணோம் அண்ணே ஓரலாக தடுக்க சொல்லியிருக்காங்கண்ணே அதனால் ஓரலாக தடுக்கிறோன்னு நீங்கள் கோச்சிக்காதீங்க இது அறநிலைத்துறை அவர் பேர் போட்டு எந்த கோவிலில் இருக்காருன்னு ஆடியோ கான்வர்சேஷன் ரிலீஸ் பண்ணோம் எதற்கு திமுக அந்த வேலையில் இறங்கணும் என்ன அவங்களுக்கு பிரச்சனை யார் யாருக்கு தொந்தரவு பண்ணா கோயிலுக்குள்ளே நிகழ்வு நடக்குது கோயிலுக்குள்ளே எல்இடி ஸ்க்ரீன் வைக்கிறாங்க மக்களை கோவிலுக்கு அழைக்கிறாங்க கோவிலில் அன்னதானம் போடுறாங்க வெளியே இருக்கக்கூடிய யாருக்கும் எந்த பாதிப்பு இல்லை இப்போ நீங்கள் ஒன்று ஒன்று இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இல்லை இங்கே இஸ்லாமியர் ஒருவர் வாழ்கின்றார் கிறிஸ்தவர் ஒருவர் வாழ்கின்றார் அதற்காக நாங்கள் அனுமதி கொடுக்கல காவல்துறை ரிஜெக்ட் பண்ண எல்லா பெட்டிஷன்லையும் ஸ்டாண்டர்டாக அந்த வார்த்தை இருக்குது அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் எந்த நிகழ்வு நடத்த முடியுனே ஒரு கிறிஸ்தவர் நிகழ்வு நடத்தினா ஹிந்து அப்ஜெக்ட் பண்ணுறாங்க நடத்தாமல் இருக்க முடியுமா ஒரு செக்குலர் ஸ்டேட் அது இல்லை இஸ்லாமியர் ஒரு நிகழ்வு நடத்துகிறாங்க நபிகள் நாயகம் நிகழ்வு நடத்துகிறாங்க அப்போ ஹிந்து ஒருவர் இருக்கான்னு ரிஜெக்ட் பண்ண முடியுமா அதனால் எந்த எஜ்ஜுக்கு இந்த மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் அரசு எங்களை பொறுத்தவரை அனைத்து மதத்தையும் சமமாக பார்க்கின்றோம் ஆனால் திமுகவை பொறுத்த அப்படி அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் இதை வந்து மைனாரிட்டி சகோதர சகோதரரே விரும்பலை இதை வந்து கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் விரும்பலை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே அதை விரும்பலை ஆனால் மாநில அரசு அவர்களை கவர்வதற்காக எதற்கு இந்த வேண்டாத வேலையை 3 நாட்களாக செய்கிறாங்க அதனால் இதை வன்மையாக கண்டிக்கத்தக்கது மட்டுமல்ல ஒரு இடத்துல குடும்ப விழா போட சேலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இளைஞர் அணி மாநாடு நடந்து கொண்டு இருக்கு அதுக்கு அனுமதி இருக்குது அதுக்கு டிராஃபிக் பிளாக் பண்ணுறாங்க 6500 போலீஸ் போட்டிருக்காங்க லட்சக்கணக்கான மக்களுக்கு அசௌரியம் அங்கே இருக்குது ஆனால் ஒரு கோயிலுக்குள்ளே தனியாக அமைதியாக நடத்தக்கூடிய நிகழ்வுனால அசம்பாவிதம் ஏற்படும் அசௌரியம் ஏற்படும் அவங்க பேன் பண்ணுறாங்கன்னா நாம் புரிந்து கொள்ள வேண்டும் திமுக அரசு இந்துக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அரசு இதே மாதிரி போச்சுன்னா திமுக தன்னுடைய வாக்கு அரசியலுக்காக எதை வேண்டுமானாலும் செய்ய துணிந்திருக்கின்றார்கள் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டும் ஹைகோர்ட்டும் மிக தெளிவாக சாட்டையடி தீர்ப்பு கொடுத்து தான் இதை நடத்த வேண்டிய நிர்பந்தத்திற்கு நாம் அனைவரும் தள்ளப்பட்டிருக்கின்றோம் அரசியல் கேள்வி கேக்குறீங்க சார் இது வந்து அரசியல் இல்லை இருந்தாலும் அந்த கேள்வி பதில் சொல்லுங்கள் சார் ப்ரைவேட் டெம்பிள் அண்ணே இது வந்து உண்மைதான் அதாவது ப்ரைவேட் டெம்பிளில் நீங்கள் எல்இடி வைக்கக்கூடாது ப்ரைவேட் ஹால் ஆர்கனைசர்ஸ் வந்து ஒத்துக்கிட்டாங்க அதன் பிறகு ஆர்கனைசர்ஸ் காவல்துறை கேட்குறாங்க எந்த அதிகாரத்தில் நீங்கள் லெட்டர் கேட்குறீங்க உங்களுக்கு என்ன லோக்கல் ஸ்டாண்ட் இருக்குது என்ன சட்டம் ப்ரிவென்ட் பண்ணுது அதில் காவல்துறையிட்ட பதில் இல்லை அதாவது ப்ரைவேட் ஃபங்க்ஷன் ப்ரைவேட் டெம்பிள் அன்றைக்கி என்ன நீதிபதி ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ இதையே நேற்று நள்ளிரவு லேட் இரவில் ஆர்கனைசர்ஸ் கேட்டாங்க சார் எந்த செக்ஷன் படி நீங்கள் எங்களை வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க சொல்லுங்கள் ஸோ காவல்துறையிட்ட பதில் இல்லாதனால் இன்றைக்கி காலையில் கட்சி நாங்கள் அங்கே போனோம் மாவட்ட தலைவர் போனாங்க நாங்கள் அந்த டெம்பிள் அத்தாரிட்டிஸ்க்கு நாங்கள் சொன்னோம் சார் எங்கேயும் பேன் கிடையாது நீங்கள் தைரியமாக வைக்கலாம் நீங்கள் என்ன லெட்டர் கொடுத்துருக்கீங்களோ அதை பற்றி முக்கியம் இல்லை அவங்க வந்து போட்டிருக்கிறது இல்லீகல் ஆர்டர் அப்படின்னு நாங்களும் வலியுறுத்தணும் நீங்கள் தயவு செஞ்சு எல்இடி ஸ்க்ரீன் வைங்க அதான் இன்னைக்கு காலையில் நடந்திருக்கக்கூடிய நிகழ்வு